Welcome to Magellan Magellan Academy. This video gives you part 1 of the lesson Taking the Bully by the Horns, 7th English Supplementary Reader, Unit 3, Samacheer Kalvi and for TNPSC exams. Prepared and presented by Ms. Flora Rayappan. Glossary. Bullying, teasing others, மற்றவங்களை tease பண்றது, கேலி பண்றது. College லலாம் ragging-னு சொல்லுவோம், school லலாம் bullying-னு சொல்றது. புல்லியிங் ராகிங் ரெண்டுமே வந்து சினானிமஸ் வேர்ட்ஸ். ஹியூமிலியேட், ஹியூமிலியேட்னா மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்டு, மற்றவங்களை அவமானப்படுத்துறது, அது அவங்களை ரொம்ப கேவலமாக நடத்தி வேதனைப்பட வைக்கிறது. கான்சிக்வன்சஸ், ரிசல்ட் ஆர் இஃபெக்ட், அதாவது விளைவுகள், பின் விளைவுகள், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதோட விளைவுகளாக தான் ரிசல்ட்டு இஃபெக்ட். பியர் ப்ரெஷர், இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் குரூப், ஒரே குரூப்பில் உள்ளவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரே கிளாஸில் இருக்கலாம் அல்லது ஒரே சேம் ஏஜ் குரூப்பாக இருக்கோ அவங்களோட பாதிப்பு, அதான் வந்து பியர் ப்ரெஷர், அவங்களோட அழுத்தம் அப்படின்னு சொல்கிறது. டிஜெக்டட், சேட் அண்ட் டிப்ரெஸ், ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்கிறது டிஜெக்டட்னு சொல்லுவோம். நைட் மேஸ், ஃப்ரைட்டனிங் ட்ரீம்ஸ், பயங்கரமான கனவுகள், அதான் வந்து நைட் மேஸ். எம்பத்தி, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், மற்றவங்களோட ஃபீலிங்ஸை உணர்ந்துக்கிட்டு அதை நம்ம ஷேர் பண்ணுறது, அதான் எம்பத்தி. லாயல்ட்டி, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆர் பீயிங் லாயல், மற்றவங்களை வந்து முழுசாக சப்போர்ட் பண்ணுறது அல்லது அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் லாயல்ட்டி. நவ் லெட் சி த லெசன். டேக்கிங் த புலி பை த ஹார்ன்ஸ். வைல் க்ரோயிங் அப், இட்ஸ் காமன் ஃபார் சில்ட்ரன் டு டீஸ் அதர், பட் வென் சம்மன் பர்பஸ்லி மேக்ஸ் ஃபன் ஆஃப் அனதர் ஆர் ஃபோர்ஸஸ் தம் டு டூ திங்ஸ் ஈவன் இஃப் தே மேக் இட் கிளியர் தே டோன்ட் வாண்ட் டு, இட்ஸ் கால்ட் புல்லியிங். ஒயில் க்ரோயிங், வளர்கிற காலத்தில், வளரும் பருவத்தில், இது வந்து குழந்தைகளுக்கிடையில் ரொம்ப காமன், ரொம்ப பொதுவானது. என்னென்னா, டு டீஸ் ஈச் அதர், டீஸிங்னால கேலி பண்ணது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிக்கிறது வழக்கம், அது வளரும் குழந்தைகளுக்கிடையே இது காமனாக இருக்கக்கூடியதான். பட் வென் சம் ஒன் பர்பஸ்லி மேக்ஸ் ஃபன் ஆஃப் அனதர் ஆர் ஃபோர்ஸஸ் தம் டு டூ திங்ஸ் ஈவன் இஃப் தே மேக் இட் கிளியர் தே டோன்ட் வாண்ட் டு, இட்ஸ் கால்டு புல்லியிங். ஆனால் பர்பஸாக வேணும்னேவும், வேணும்னே கட்டாயமாக இது பண்ணணுக்கா, மற்றவங்களை வந்து ஃபன் ஆக்குறது, அதாவது கேலி பண்ணுறது அல்லது அவங்கள கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி ஏதேனும் செய்ய வைக்கிறது, அதாவது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை, இட் இஸ் கிளியர் தட் தே டோன்ட் வாண்ட் டு, அவங்களுக்கு செய்ய இஷ்டமில்ல, செய்ய இஷ்டமில்லாத, செய்ய பிடிக்காத ஒரு விஷயத்த கம்பல் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி, கட்டாயப்படுத்தி நம்ம எதையாவது செய்ய வச்சோம்னா தட் இஸ் கால்டு புல்லியிங். அதுதான் வந்து அதுக்கு பேர் புல்லியிங்னு சொல்கிறது. We like to have fun together with friends. Sometimes we may even want to do some things only because our friends are doing them. Even if we know it will get us into trouble or is wrong. For example, Meena knows that Anu feels hurt when Ajay teases her. But she does not want to say anything because she is Ajay's friend and does not want to upset him. சில சமயங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் ஃபன்னாக ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணுறது வழக்கம்னா இருக்கும் பொழுது, சம்டைம்ஸ் சில சமயங்களில் வி மே ஈவன் வாண்ட் டு டூ சம்திங்ஸ் ஒன்லி பிகாஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூயிங் தம். சில சமயம் நம்ம என்ன செய்ய வந்துருமா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அதனால செய்வோம்னு சொல்லிட்டு செய்வோம். ஈவன் இஃப் வி நோ இட் வெல், இட் வில் கெட் அஸ் இன்டு ட்ரபுள், இதனால் பின் விளைவுகள் வந்து ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் வரலாம் அல்லது நம்ம செய்கிறது தப்பு ராங்னு தெரிஞ்சுக்கிட்டே கூட எல்லாரும் செய்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்கிறாங்க, அதனால் நாமும் செய்வோன்னு பல சமயங்கள் நம்ம செய்கிறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தர்றாரு. மீனா நோஸ் தட் அனு ஃபீல்ஸ் ஹர்ட் வென் அஜய் டீசஸ் ஹர். மீனாவுக்கு நல்லாவே தெரியும் அனுன்னு அவளோட ஃப்ரெண்டு இருக்கா, அந்த ஃப்ரெண்டை வந்து அஜய் வந்து எப்போதும் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான், டீஸ் பண்ணி அவளை ஹர்ட் பண்ணுறான், ஹர்ட் பண்ணுறான்னா மனசளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறான். அதனால் அனு வந்து ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறது மீனாவுக்கு நல்லாவே தெரியும். அஜய் டீஸ் பண்ணுறதுனால அனு ஹர்ட் ஆகிறான்றது மீனாவுக்கு நல்லா தெரியும். But she does not want to say anything because she is Ajay's friend and does not want to upset him. Ana ivena seira meenaana eduvume solradilla Ajay kitta, ena Ajay vandu ivalude friend, adhe adanalae avana vandu upset panna iva virumbala, adanalae enna pandra Ajay anu evlo tease panni evlo hurt pannalum meena vandu vaai therndu eduvume solradilla. Ajay knows that Anu is upset but continues to bully her because it gives him a feeling of control. Also, he enjoys the attention he is getting from others who laugh instead of telling him to stop.
அஜய்க்கு நல்லாவே தெரியும் அனு வந்து அப்செட் ஆகிட்டா, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிறா, இவன் வந்து ரொம்ப டீஸ் பண்ணும்போது அவள் வந்து அப்செட் ஆகிறா, வருத்தம் ஆகிறாங்கிறது அஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான், அவளை புள்ளி பண்ணுறதே கண்டினியூ பண்ணுறான். ஏன்னா இவனுக்கு அது ஒரு நம்ம வந்து அவளை அப்படி யாரில் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவனுக்கு. அதை நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கா, நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுருக்கோங்கிற ஃபீலிங்கில் அவன் தொடர்ந்து புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆல்சோ ஹி என்ஜாய்ஸ் அட்டென்ஷன் இஸ் கெட்டிங் ஃப்ரம் அதர்ஸ். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட அட்டென்ஷனை இவன் வந்து கவர்ந்துடுறான். மற்றவங்களாம் வந்து இவனே பார்த்துட்டு ஒரே பண்ணுறான், தைரியமாக செய்கிறான், கேள்வி பண்ணுறான் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களே என்ன செய்கிறாங்க, இவனோட சேர்ந்து சிரிக்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் ஹிம் டு ஸ்டாப், இல்லை இப்படிலாம் பண்ணாத, அவளை அணுவை அப்செட் பண்ணாத, அவளை ஹர்ட் பண்ணாத, அவளை டீஸ் பண்ணாத, அவளை வருத்தப்படுத்தாதன்னு சொல்லாமல் மற்றவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவனோட சேர்ந்து இருந்து இருக்கிறத இவ என்ஜாய் பண்ணுறான். பட் இஸ் மேக்கிங் சம் ஒன் ஃபீல் அன்ஹாப்பி அபவுட் தெம்செல்ஸ் ஏ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி சில்ட்ரன் ஹூ புல்லி அதர்ஸ் டென் டு ஹாவ் அ லோ ஒப்பீனியன் அபவுட் தெம்செல்ஸ். This means that there may be things about themselves that they don't like or feel ashamed about. They therefore want to humiliate or put another person down in order to feel better about who they are. They think they will fit in with the crowd if they show up another's difference, even if it means picking on the other person. இப்போ ஒரு கேள்வியை கேட்குறாரு. பட் இஸ் மேக்கிங் சம் ஒன் ஃபீல் அன்ஹாப்பி அபவுட் தெம்செல்ஸ் இஸ் சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். மற்றவங்களை வந்து அன்ஹாப்பியாக அதை வருத்தப்படுத்துறது, அவங்கள வருத்தமாக ஃபீல் பண்ண வைக்கிறது எல்லாம் வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தா, இதெல்லாம் உன்னுடைய பெரிய பலமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி சில்ட்ரன் ஹூ புல்லி அதர்ஸ் டென் டு ஹாவ் அ லோ ஒப்பீனியன் அபவுட் தெம்செல்ஸ். சொல்லப்போனால் அந்த மாதிரி எந்தெந்த குழந்தைகள்லாம் வந்து மற்றவங்களை புல்லி பண்ணி மற்றவங்களை வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்கள பற்றிய சுய மதிப்பீடு, அவங்கள பற்றிய ஒரு லோ ஒப்பீனியன், தன்னை பற்றி ரொம்ப தாழ்ச்சியாக அல்லது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஒப்பீனியன் அவங்கள்ட்ட இருக்கணும், அப்படி உள்ளவங்க தான் வந்து மற்றவங்கள கேலி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. This means that there may be things about themselves that they don't like or feel ashamed about. ஒருவேளை என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள்ட்ட பிடிக்காதது இருக்குது, அல்லது அவங்கள்ட்ட அவங்க அவமானமாக ஃபீல் அஷேம்ட் அபவுட், அவங்கள நினச்சி ஐயோ இப்படி பண்ணுறமேன்னு நினச்சி அவங்களுக்கே கேவலமாக இருக்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கள புள்ளி பண்ணலாம். They therefore want to humiliate or put another person down in order to feel better about who they are. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு, மற்றவங்களை ஹியூமிலியேட் பண்ணி மற்றவங்களை வருத்தப்படுத்தி புட் அனதர் பர்சன் டவுன், மற்றவங்களை டவுன் ஆக்கி அவங்கள வேதனைப்படுத்துறது மூலமாக அவே ஃபீலிங் பெட்டர் அபவுட் ஹூ தேயார், அவன் யாருங்கிறத மறந்து மற்றவங்களை ஹியூமிலியேட் பண்ணுறது, மற்றவங்களை புள்ளி பண்ணுறது, டீஸ் பண்ணுறது மூலமாக தான் யாருங்கிறத மறந்து பெட்டராக ஃபீல் பண்ணிக்கிறான். ஒருவேளை அப்படி மாதிரி உள்ளவங்க தான் இப்படியெல்லாம் நடந்துக்கணும். தே திங்க் தே வில் ஃபிட் இன் வித் அ க்ரௌட் இஃப் தே ஷோ அப் அனதர்ஸ் டிஃப்ரென்ஸ், ஈவன் இஃப் இட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் ஆன் தி அதர் பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ தான் அந்த க்ரௌடோட கூட்டத்தோடு இணைய முடியும். ஏன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது தான் நான் வந்து ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்க முடியும், ஷோ பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறான். அப்படி அதுவும் எப்படின்னா, ஈவன் இஃப் இட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் ஆன் தி அதர் பர்சன், அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதா இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், தன்னை தான் ஒரு ஃபிட் பண்ணிக்கணும், ஒரு க்ரௌடில் தன்னை நானே ஒரு முக்கியமான ஆளாக கருத பண்ணணும், கருதனது மற்றவங்க கருதனுங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணலாம். மேபி அஜய் இஸ் அன்ஹாப்பி வித் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் தி எக்ஸாம்ஸ். மேபி மீனா டசன்ட் லைக் ஹர் பிக் இயர்ஸ் அண்ட் டசன்ட் வாண்ட் எனி ஒன் டு நோட்டீஸ் தெம், ஸோ தே டர்ன் தேர் அட்டென்ஷன் டு அனு ஹூ இஸ் குவாய்ட் அண்ட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட். சீயிங் ஹர் ரியாக்ஷன்ஸ் டு த வே தே ட்ரீட் ஹர் மேக்ஸ் தம் ஃபீல் பெட்டர் அபவுட் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். மேபி அஜய் வந்துக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கலாம், ஏன்னா அவன் எக்ஸாம்ஸ்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, அதை நினச்சி அவன் ரொம்ப மனசுக்குள்ளே அவனுக்கு வருத்தம் இருந்திருக்கும். மேபி மீனாவுக்கு வந்து அவளோட பெரிய காதுகள் வந்து அவளுக்கு பிடிக்கவே இல்லை, அதை மற்றவங்க எதுவும் நோட்டீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்க, ஸோ தே டேர்ன் தேர் அட்டென்ஷன் டு அண்ணா, அதனால் அவங்க ரெண்டு என்ன செய்கிறாங்க, அவனோட அட்டென்ஷனை அணு மேலே காமிக்கிறாங்க. அணு எப்படிப்பட்டவ, ரொம்ப அமைதியானவ, குவாய்ட் அண்ட் டசன்ட் ரெஸ்பாண்ட். இதுக்கெல்லாம் இவங்கெலாம் பண்ணுற கேள்வி பண்ணுறது டீஸ் பண்ணுறதுக்கெலாம் அவள் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, பதிலுக்கு பதில் அவள் எதுவுமே செய்கிறதில்ல, எதுவும் சொல்கிறதில்ல. சீயிங் ஹர் ரியாக்ஷன்ஸ், அவளோட ரியாக்ஷன்ஸ் இப்படி இருக்கிறத பார்த்து அவள் வந்து தே ட்ரீட் ஹர் மேக்ஸ் தம் ஃபீல் பெட்டர். அவங்க வந்து சீயிங் ஹர் ரியாக்ஷன்ஸ் டு த வே தே ட்ரீட் ஹர் மேக்ஸ் தம் ஃபீல், அவங்க ரெண்டு பேரும் என்ன கேள்வி பண்ணாலும் சரி, அஜய் என்ன பண்ணாலும் சரி, அவளை எதுவுமே பண்ணாமல் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸை மறந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க.
Bullying needn't always be violent like hitting someone or verbally abusing them. If a group of children always refuse to include a particular child in their games, that's bullying too. Or if you spread stories about someone and it is causing them sadness, it's quite simple. If through your actions you target someone repeatedly to hurt them, it's bullying. Ragging is another word for bullying. Thank you for watching part 1. Watch part 2 in the same playlist. Like, share, comment, do subscribe Magellan Magellan Academy.